उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसात्थवाहमेडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् असद्गुरुपरम्पराये नमः. இந்த பாதத்துல கடைசி அதிகரணம் பிரயோஜனவத்வாதிகரணம். போன அதிகரணத்துல பிரம்மம் உபாதான காரணமாக ஆக முடியாது அப்படின்னு சாங்கியன் ஆட்சேபித்தார். அதற்கு சமாதானம் ஆக முடியும், ஏன்னா அதுக்கு விசித்திர சக்தி இருக்கு, கல்யாண குணங்கள்ல இருக்கு, வேதத்தினாலேயே அறிந்து கொள்ளப்படுறதுனால அது எப்படி சொல்றதோ அதை ஏற்றுக்கணும்னா சமாதானம் சொல்லி முடிச்சிருக்கோம். இப்ப அதன் பேர்ல திருப்பி கேள்வி கேட்கிறான். நம்மளை பார்த்து போற விஷயம் இந்த மாதிரி பிரம்மன் தான் சகத்காரணம் அப்படி காரணம், அதுக்கு சக்தி இருக்கு, வேதம் சொல்றது, அதெல்லாம் இருந்தா கூட என்ன பிரயோஜனம் இருக்கு? பிரயோஜனம் அனுப்பிச்சு நமந்தோபி பிரவர்த்ததே. பிரயோஜனம் இல்லைன்னாக்கா பைத்தியம் கூட பிரவர்த்திக்காத ஒழியும். ஒரு பைத்தியம் எதையோ பேசிட்டு போறது, அதுக்கு அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு, அதனாலதான் அது கடவுணன் பேசிட்டு போறது. அதனால அதுக்கும் ஒரு ஏதோ ஒரு பிரயோஜனம். பிரயோஜனம் இல்லாம லோகத்துல பிரவர்த்தின்றதே கிடையாது. எப்பேற்பட்ட நல்லவனும் எப்பேற்பட்ட கெட்டவனும் சரி, ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து தான் பிரவர்த்திக்கிறா லோகத்துல. பகவானுக்கு என்ன பிரயோஜனம்? காரணம் அவன் அவாப்த சமஸ்த காமன். அவாப்த சமஸ்த காமனா போயிட்டதுனால எல்லாத்தையும் அடைஞ்சவன் அவன். ஏன் சர்வஜன் சர்வவித்து அப்படின்ற வீடு, சர்வவித்து அப்படின்னாக்க சர்வம் விந்தது அனைத்தையும் அடைந்தவன் அப்படின்றதுனால சர்வவித்து அப்படின்னு சுதப்பிரகாச ஈரர்த்தம் பண்றார். எல்லா எல்லாவற்றையும் அடைந்தவன் எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமன். இப்ப அவாப்த சமஸ்த காமனா போயிட்டதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் தேவையா இருக்கும்? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். ஆப்த காமஸ்ய காஸ்பிரஹா அப்படின்னு கேட்பார். எல்லாத்தையும் அடைஞ்சவனுக்கு என்ன ஆசை இருக்கு? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்ம சின்ன வயசுலாம் இருந்தோடனே என்னென்ன ஓடம் ஆசைப்பட்டிருக்கோம். அப்ப ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல ஆசைப்பட்டோம். இப்ப எல்லாம் கிடைச்சிடுத்தோ, இப்ப இச்சையே இல்லை. சின்ன வயசுல என்னென்னவோ சாப்பிடணும்னு ஆரம்பிச்சோம், ஒன்னும் சாப்பிடல முடியல. பழையதுதான் நிறைய கிடைச்சிது, ஏதோ குழம்பு சாதம், ஒரு கீரை சாதம், எதையோ ஒரு சாப்பிட இருந்தோம். இப்ப எல்லாம் இருக்கு, சாப்பிடவும் முடியல, சாப்பிடவும் பிடிக்கல, சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லிட்டான் வைத்தியம். அதனால நமக்கு எப்படி இருந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல இத மாதிரி இருக்கு. இது நமக்கே அப்படி அப்படி இருக்கச்ச ஒரு அவாஸ்த காமனான எம்பெருமானுக்கு அவனுக்கு எப்படி இதெல்லாம் ஆசை வரும்? ஏன்னா எல்லாத்தையும் அடைஞ்சவன் இல்லையோ, அவனுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? சரி, நீ அப்படியே பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ரெண்டு விதமான லோகத்துல பிரயோஜனம் இருக்கும். ஒண்ணு சுவார்த்த பிரயோஜனம் அல்லது பரார்த்த பிரயோஜனம். சுவார்த்த பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்? தனக்கோ தன்னுடைய சந்தோஷத்துக்கோசனம் தனக்கோசனம் எதையாவது பண்ணிக்கிறது சுவார்த்த பிரயோஜனமா இருக்கணும். அது இவங்களுக்கு இல்லையே எம்பெருமானுக்கு, ஏன்னா அவாத்த சமஸ்த காமம். இன்னொன்னு இந்த லோகம் இருக்குதே, லோகமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு என்ன சந்தோஷம் வரும்? ஒரு உத்தம புருஷனுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தாக்க ஆனந்தம் வரும். ஆனா லோகமே இப்படிதான் இருக்குது. இது போய் அவனுக்கு எப்படி அவனுக்கு சந்தோஷம் வரும்? பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்? நமக்கு அனுகூலமா இருக்கிறது தான் நமக்கு பிரயோஜனம், நமக்கு பிரதிகூலமா இருக்கிறது என்னைக்குமே பிரயோஜனமா ஆகாது. இத பாத்துக்கோங்க. பிரயோஜனம்னாக்க நம்ம இத்தனை காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிரந்தம் சேவிக்கிறோம், இப்போ இந்த கிரந்தம் சேவிக்கிறதுனால எத்தனையோ நமக்கு கஷ்டம் இருந்தாலும் இந்த கிரந்தத்தை சேவிக்கிறதே புண்ணியம். நால்பாகம் யஜ்வா சுவாமி போத்தேவாச்சாரியருடைய பிதாமகர், அந்த சுவாமி யாரா சேவிச்சாலா கேட்பேன். அவன் சுவாமி ஸ்ரீபாஷ்யம் கலட்சேபம் பண்றியா? இல்ல அடியா, ஐயோ பண்ணக்கூடாதா? அது எவ்வளவோ புண்ணியம். கிறிஸ்தனம் இத்தனை கிறிஸ்தனம் பிராயசத்துக்கு சமம்,
சேவாசயத்தை காலக்ஷேபம் பண்ணாலே புண்ணியம். அதை நித்தியப்படி பாராயணம் பண்ணா ரொம்ப புண்ணியம். பிராயசித்தங்கள்லாம் எல்லா பிராயசித்தங்களுக்கான உகந்த பிராயசித்தம் இது. அந்த மாதிரிலாம் இருக்கு, வாங்க சாதி பேரும். அதனால இப்ப இதுல வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கே, நமக்கு ஆனந்தமா இருக்குது. அது எத்தனையோ கஷ்ட காலத்திலையும் இந்த கந்தத்தை சேவிக்கிறதுனால நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. அடியன் சொல்றதுனால ஆனந்தம்னாக்க, கேட்கறதுனால உங்களுக்கு ஆனந்தம், உங்களால அடியனுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. இதெல்லாம் அது இல்ல உண்மை. நீங்கள்லாம் இவ்வளவு சிரத்தையா இருக்கவேதான் எங்களால எதுவும் பேச முடியறது இல்லை. அதனால இந்த பிரயோஜனம்ன்றது சுவார்த்த பிரயோஜனமா இருக்கும், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும், நமக்கு நல்லது அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஒருத்தன் சந்தோஷப்படுறான்னாக்கா அவன் மனுஷ பிறவி கிடையாதே, அவன் உத்தம புருஷனா இருக்க முடியாது. அது யாருக்கு இருக்கணும்னாக்கா, இருக்கணும்னாக்கா கெட்ட குணங்கள் இருக்கு பாருங்க, அவளுக்கு தான் இன்னொருத்தருடைய கஷ்டம் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். பர்த்ருவாரி சொன்னான், தன் காரியத்தையும் பார்க்காம தன்னுடைய பலத்தை பார்க்காம இன்னொருத்தர் கோசனம் பண்றாளே அவள்னா உத்தம புருஷா. இன்னும் சில பேர் நம்மளா தன் காரியத்தையும் பார்த்துப்பா, பொறுத்தையார் காரியத்தையும் முடிச்சுப்பார், முடிச்சு கொடுப்பார், அவள் மத்தியமாள். தன் காரியத்துக்கோசரம் பொத்தியார் காரியத்தை கெடுப்பா, அவன் வந்து அதமாள். ஆனால் தனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பொத்தியார் காரியத்தை கெடுக்கணும்னே சில பேர் வருவான். அவன் தேக்கேன ஜானியுமே, அவன் யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்றான் பர்த்ருஹரி. அதனால என்ன அர்த்தம், ஒரு உத்தமமான மனுஷனா இருந்தான்னாக்கா, ஒரு புருஷனா இருந்தான்னாக்கா இவனோ பரம புருஷன், புருஷோத்தமனான எம்பெருமான் இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுறான்னாக்கா அது சுவார்த்த பிரயோஜனமா ஆகுமா? சுவார்த்த பிரயோஜனமாவே ஆகாது. சரி, பரார்த்த பிரயோஜனம் தான் இருக்குது அப்படின்னாக்கா, இப்ப சொன்ன மாதிரியே இது என்ன மாதிரி லோகம் இது? நித்தியபடி கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு தான் இருக்கும். சுகம்ன்றது என்னது? சுகம்ன்றது கூட உட்கார்ந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் அடியே, உட்கார்ந்து சொல்றதுன்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, உட்காரவே முடிய மாட்டேன்றது, காலை தொங்க போட முடியல, ஏதோ இடுப்பு வலிக்கிறது, மார வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, தொண்டை வலிக்கிறது, எல்லாமே இருக்கு கஷ்டம். ஆனா இப்ப தெரியல, இது சொல்லி முடிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன சொன்னோம், ஸ்ரீபாஷன் சேவிக்கிறதோ இந்த மாதிரி வேதாந்தங்கள் சேவிக்கிறதோ புண்ணியம், மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, அதெல்லாம் உண்மை. ஆனால் சரீர கஷ்டம்னு ஒன்று இருந்தா இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கும், வயசானவாளோ சின்னவாளோ யாருக்காக இருந்தாலும் சரி. அதனால கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு லோகமே எல்லாம் கஷ்டமயமா இருக்கு, சர்வம் துக்கமயம் ஜெகத்து. லோகத்துல துக்கத்தோட குணத்தை தான் நம்ம பார்க்கறமே தவிர்த்து பரமானந்தத்தை கொடுக்கறது அப்படின்றது எதுவுமே இல்லை. எதுவுமே இந்த மாதிரி இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு பொறுத்தியாருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்றது பரார்த்த பிரயோஜனம் எப்படி சொல்ல முடியும்? நமக்கு அனுகூலம் பண்றதா நினைச்சுட்டு பெருமாள் பண்ற நினைச்சுக்கோங்க, நமக்கு பிரயோஜனம் இல்லையே, இது நமக்கு துக்கமா தான் இருக்குது. சொன்னோம் அனுகூலமா நமக்கு எது இருக்குதோ அதுதான் பிரயோஜனம், இது பிரதிகூலமா தானே இருக்கு. எந்த காரியத்தை வந்தாலும் ஏதாவது ஒரு அஸ்து வருது, எந்த காரியத்தை பண்ணாலும் ஒரு தடங்கள் வருது, அதை மீறி நம்ம பிரவர்த்திச்சாலும் அதுல பூர்ண பலன் வரல. இந்த மாதிரி இருந்ததுன்னாக்க இதுல என்ன நமக்கு பரார்த்த பிரயோஜனம் பகவானுக்கு இருக்கும்? ஏன்னா இத மாதிரிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கும். ஆக சுகமும் துக்கம் எதுவா இருந்தாலும் ஒத்த இன்னொருத்தருக்கு பண்றான்னாக்க அது அனுகூலமா இருந்தாதான் நல்லது, பிரதிகூலமா இருந்தாக்க அது நல்லது இல்லையே. அதனால எம்பெருமான் வந்து சுவார்த்த பிரயோஜனம் பரார்த்த பிரயோஜனம் அப்படின்றத ரெண்டு விதமும் சொல்ல முடியாது. இல்ல இல்ல லீலையா இருக்கு, எம்பெருமான் விளையாட்டா எல்லாம் பண்றான், லீலையா இருக்கு, லீலையா இதெல்லாம் மனசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. நீ என்ன பண்ணானா நடந்து போவானா மரத்து மேல, கௌரவ பசங்கள்லாம் அறுப்பாளாம் துரியோதனனுடைய தம்பிகள் எல்லாம், அந்த மரத்தை ஒரு ஆட்டு ஆட்டுவானா எல்லாம் கீழே விழுமா, கீழே விழுந்தா வலிக்கும் இல்ல அந்த துரியோதனுடைய தம்பிகளுக்கு எல்லாம். இப்போ இது இவனுக்கு விளையாட்டா இருக்கு பீமனுக்கு, ஆனா அந்த பசங்களுக்கு அவளுக்கு எல்லாம் எவ்வளவு வலி இருக்கும்? ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது போய்
இன்னொருத்தருக்கு விளையாட்டு அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி ரசம் லீலா ரசமா இருக்கும். அதெல்லாம் துஷ்டால் பண்ற காரியங்கள், துஷ்டால் தான் பண்ணுவார், நல்லவாள் அதை பண்ண மாட்டாளே. பரோபகாரார்த்த விதம் சரீரம் அப்படின்னு சொல்றோம், இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்றதுக்கோசரமே இந்த உடம்பு இருக்கேற்றது நாம வந்து கெடுதல் பண்றதுக்கு இல்லை. பகவானும் சாத்விகன், அவனுக்கு சுத்த சத்தம் தான் இருக்கு, அவனுக்கு இதுவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லச்சே இதை மாதிரி படுத்துறானே, அதனால இதை வந்து எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஆகையினால நிமித்த காரணம் பகவான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, பிரயோஜனமே இல்லை, சுவார்த்த பிரயோஜனமும் இல்லை, பரார்த்த பிரயோஜனமும் இல்லை. இப்படி ரெண்டு பிரயோஜனம் இல்லாததுனால இந்த பரமாத்மா காரணம் ஒண்ணு ஜெகத்காரணம் ஒண்ணு அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் அந்த மாதிரி இல்லை, பிரயோஜனம்னு இருக்கு, சுவார்த்த பிரயோஜனமும் இருக்கு, பரார்த்த பிரயோஜனமும் இருக்கு, ரெண்டு பிரயோஜனமும் இருக்கு. இங்க சுவார்த்த பிரயோஜனம் லீலை தான், சுவார்த்த பிரயோஜனம் எல்லாம் லீலை. அதாவது ஒரு ராஜா இருக்கான், அவன் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு குடையில அவன் ஆள்றான். இப்படி சாசனம் பண்ற ராஜாவுக்கு பந்து விளையாடுறது அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவனுக்கு எல்லா சுகமும் இருக்கு, ஆனந்தமா போகத்தை அனுபவிக்க வேண்டியவன் விளையாடுறது கூட எனக்கு பிடிச்சிருக்குன்னு விளையாடுறான். அந்த மாதிரி அந்த விளையாட்டுன்றது லோகத்துல எல்லா இதையும் அடைஞ்ச ராஜாவுக்கு அது இருக்கா இல்லையா? அந்த மாதிரி சர்வேஸ்வரன் அவாப்த சமஸ்தகாமனாக இருந்தாலும் கூட விளையாட்டு இந்த லீலைங்கிறது இருக்குது. அது அரே விஹரசி கிரீடாம் கந்துகைரிவ ஜந்துபிகி அப்படின்னுட்டு தேசியன் உதாரிக்கிறார், பாஷகாரன் உதாரிக்கிறார். பகவானே நீ வந்து இந்த ஜந்துக்களோட பந்து பந்தை வச்சு எப்படி விளையாடுவாரோ அது மாதிரி ஜந்துக்களோட, கந்துகம்னா பந்துன்னு அர்த்தம், கந்துகைரிவ ஜந்துபிகி இந்த ஜந்துக்களோட பந்துகளை வச்சு விளையாடுற மாதிரி நீ ஆனந்தமா விளையாடுற. அரே விஹரசி கிரீடாம் அப்படின்னுட்டு அர்த்தபந்திகாரிகாரத்தை சுவாமி எடுத்திருக்கார், பாஷ்யக்காரரே அங்கங்க உதாரிக்கிறார். அதனால லீலைங்கிறது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு உண்டு, லீலைங்கிறது உண்டு. ராஜாவுக்கு எப்படியோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கும் உண்டு, அந்த லீலை தான் அவனுக்கு பிரயோஜனம். லீலை என்ன என்னது அப்படின்னாக்க, அனாயாச வியாபாரா லீலா அப்படின்னு சொல்றோம். நம்மளாம் ரொம்ப ஆயாசம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணினா கூட நம்மளால எதுவும் பண்ண முடியறது இல்லை. உத்தமன் சுவாமி பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல அகில போன ஜென்ம சேம பங்காதி லீலே அப்படிங்கிற இடத்துல அந்த லீலா சப்தத்துக்கு அனாயாச வியாபாரோ லீலா அப்படின்னு சொல்லிட்டார். நம்மளாம் மகாயாசத்தோட கஷ்டப்பட்டு ஆயாசம் பண்ணி நம்ம பண்ணினா கூட நம்மளால பண்ண முடியறது இல்லை. ஆனால் எம்பெருமானம் சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாத்தையும் பண்ணிடுறோம், அதனால அவனுக்கு ஆயாசமே கிடையாது. இதுதான் லீலை. லீலையா மகிம் உத்தரதா அப்படிங்கிற பாஷகார லீலையா மகிம் உத்தரதா மகாவராகசிய பகவதோ மகாவராகசிய அப்படின்னு பாஷ்யத்துல சாதிக்கிறார், ஸ்ரீபாஷ்யத்துல ஜிஜாசாதிக்கிறத்துல. இந்த பூப்ராட்டிய தன்னுடைய கொம்பு இருக்கோல்யோ மகாவராக அவதாரம் ஸ்வேதவராகம், அந்த வராக அவதாரத்துல லீலையா அனாயாசமா அப்படி தூக்கிட்டாராம் பிராட்டிய, இந்த பிரபஞ்சத்தை தன் கொம்பாலேயே தூக்கிட்டாராம். தூக்கிண்ட அப்படி தூக்கிண்டா என்ன ஆச்சு, பூப்ராட்டி இவர் தலைக்கு மேல போயிட்டார், இவர் கீழே இருக்க அவ மேல இருக்கா. தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார், சேஷாத்மா துபவத்தீம் சிரசா ததாதி. வேதன்மா சொல்றது பகவானுக்கு நம்ம எல்லாரும் சேஷமா இருக்கோம்னுட்டு, ஆனா ஹே பூப்ராட்டியாரே பாரும் உமக்கு பகவான் வந்து நான் சேஷமா இருக்குமா அப்படின்னுட்டு தன் தலையால உன்னை தூக்கி வச்சுட்டு இருக்கானே அவன், அனாயாசமா தூக்கி வச்சுன்னு விளையாடுற பெருமாள். இந்த இதுல திருவிடந்தையில போய் சேவிச்சு பாருங்க என்ன அழகா இருப்பார் பெருமாள் லட்சுமி வரா,
ஆனா அத அற்புதமான சிவனுடைய திறமை. அதனால இன்னும் அனாயாசமா தூக்கி வச்சுட்டு இருக்கிறான். அதனால லீலையா பண்றது அனாயாசத்தை அப்பா. அது மாதிரி சுகப்பிரகாசிகளையும் சத்வ டீக்கையிலையும் ஸ்வயம் பிரயோஜனம் வியாபார லீலா நம்ம பண்றமே அதுவே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வேலையே என்ன நம்ம பண்றோமோ வியாபாரம் அதுவே சந்தோஷம் கொடுக்கும். லோகத்துல எப்படின்னா ஒரு யாகத்தை பண்ணாக்க அந்த யாகத்தோட பலன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யாகம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த விளையாட்டு இருக்கு பாருங்க, அந்த விளையாடுறதுன்றதே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். விளையாட்டும் சந்தோஷமா இருக்கும், அதோட பலனும் சந்தோஷமா இருக்கும். அதனால ஸ்வயம் பிரயோஜனம் தன்னுடைய பிரயோஜனமே அது, வியாபாரமே பிரயோஜனம் தான், அதுவே ஆனந்தம். அந்த மாதிரி இருக்கிறது தான் லீலை அப்படின்னுட்டு தத்துவ டீக்கையிலையும் சுவாமி சாதிக்கிற சுதப்பிரகாசிகளையும் சாதிச்சிருக்க. அதனால சுதப்பிரகாசிகளும் சாதிச்சிருக்க, அது தத்துவ டீக்கையில சுவாமி சாதிக்கிறார். ஆகையினால லீலைய பிரயோஜனம், இந்த லீலா தான் இங்க விளைய பிரயோஜனமா இருக்கு எம்பெருமான். இதுக்கு மேல கேள்வி எல்லாம் வரப்போறது, அதுக்கெல்லாம் சூத்திரக்காரர் சமாதானம் சார். மொத்தத்துல இது வந்து இந்த தனக்கு லீலையாக எல்லாத்தையும் பண்றான் பகவான், இது சுவார்த்த பிரயோஜனம். சுவார்த்த பிரயோஜனம் பரார்த்த பிரயோஜனமும் இருக்கு. அச்சித விசிஷ்டான் பிடையே ஜந்தூனவரோக்கி ஜாத நிர்வேதா கரணகலேபர யோகம் விவர விவரசீல நாதகருணயத்தம் அப்படின்னு தயாரிக்கிறது. இதுதான் பிரயோஜனம், பரார்த்த பிரயோஜனம். தயாதேவி பார்த்துட்டு இருக்கா, நீங்க இப்ப ஏவி கோபாலாச்சார சுவாமி வியாக்கியானத்தை போட்டு இருக்காரு, வீரவெள்ளி சுவாமி அதெல்லாம் நீங்க கிராசிச்சுட்டு இருப்பீங்க. சொல்லச்ச இந்த பிரளய காலத்துல அச்சேதனம் மாதிரி இருக்கா ஜீவன்கள் எல்லாம், உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, பிராணம் இல்லை, அதெல்லாம் இல்லாததுனால ஒரு அச்சேதனம் மாதிரி இருக்கு. அதனால உபாயத்தை அனுஷ்டிக்கல, எதையும் அனுபவிக்கல, ஞானம் வேலை செய்யல அப்போ உடம்பு இல்லாததுனால இந்திரியம் இல்லாததுனால. அதனால கருணைக்கே ஒரு கருணை வந்துருத்தான். அந்த தயாதேவி என்ன பண்றான்னு பெருமாள்கிட்ட சொல்லி நீ சிருஷ்டிய பண்ணு, கரண கலையபர யோகம் விதரசி. ஏன்னா இந்த இந்திரியங்கள் உடம்பு இதெல்லாம் சேர்த்து விட்டுடுற ஜீவனுக்கு. அப்படி சேர்த்து விட்டுட்டாக்க ஜீவன் என்ன பண்றான்னாக்க உபாயத்தை நொட்டிக்க ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு நல்லது பண்ணட்டுமே, படிப்படியா ஏதாவது பண்ணட்டுமே, அதை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்க கூடாது இல்லையோ அப்படின்னு சொல்றது. அதனால நமக்கு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு அத்தனை போகங்களை கொடுத்து அந்த போகங்களுக்கு இடையில நமக்கு வந்து உடம்ப கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இது நல்லது இது கெட்டதுன்னு வேதத்தெல்லாம் காமிச்சு கொடுத்து சாஸ்திரத்தெல்லாம் உபதேசிச்சு எல்லாத்தையும் பண்ணி இந்த மாதிரி நீங்க அனுட்டிங்கோ, நல்லதை அனுட்டிச்சா நல்லது கிடைக்கும், கெட்டதை அனுட்டிச்சா கெட்டது கிடைக்கும், எல்லாத்தையும் பெருமாள் சொல்லி கொடுக்குறேன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நாம எதுவும் பண்ணலையா, நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு அனுகுணமா அவன் வந்து நமக்கு சிக்ஷை பண்றான். இது பரார்த்த பிரயோஜனமா போயிடுறது. இந்த பரார்த்த பிரயோஜனம்ன்றது அதுவும் சித்திக்கிறது. ஏன் இந்த மாதிரி பரார்த்த பிரயோஜனம் இந்த மாதிரி சித்திக்கிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் தான் சமாதானம் சொல்ல போறேன். ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல வந்து பக்ஷபாதம் இருக்கு, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்த ஏழை, ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதெல்லாம். இதெல்லாம் பெருமாள் பண்ணலாமான்னு கேட்டாக்கா இதெல்லாம் கர்ம சாபேட்சமா பண்றான். கர்ம சாபேட்சம் தான் அவாவாளுடைய புண்ணிய பாப்பத்தை ஆலோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நமக்கு உடம்ப கொடுக்கறான், இந்திரியங்களை கொடுக்கறான், ஞானத்தை கொடுக்கறான், போகங்களை கொடுக்கறான், அதுல கஷ்டப்படுறோம் அல்லது சுகப்படுறோம் அல்லது நம்ம நல்லா ஒழுங்கா பண்ணினோம்னாக்கா உபாயத்தி அனுஷ்டித்து வைஷ்ணவ ஜென்மாவை எடுத்து மோட்சத்துக்கு போறோம். அதனால இது எப்பேற்பட்ட விஷயம் அது. ஆகையினால இதனா கர்ம சாபேட்சமா இருக்கு. இப்படி கர்ம சாபேட்சமா இருக்கிறதுனால எந்த விரோதமும் வராது நம்ம சித்தாந்தத்துல. பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரிதஹ சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியேகத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம்
விஸ்வாதீச பிரணயனிசதா விப்ரம தியூத விரத்தவ் பிரம்மேஷாத்யா ததிவயோ அக்ஷதாரம் பிரசாரம் அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். இது வந்து நித்திய சூரியகள்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காளாம், இன்னொரு பக்கம் ஸ்ருதிகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல பெருமானும் பிராட்டியும் இந்த சூதாட்டத்தை விளையாடிட்டு இருக்கா. விளையாடுற சமயத்துல தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்கா. அதுல நிர்மித ஸ்தான பேதம், அங்கங்க இது சத்தியலோகம், இது அந்தரிக்ஷ லோகம், இது சொர்க்கலோகம், இது நரகலோகம், இது மாதிரிலாம் எல்லா லோகங்களும். அதுல காய்கள்லாம் யாருன்னாக்கா பிரம்மேஷாத்யாக பிரம்மா, சதுர்முகன், ருத்ரன், இந்திரன், இன்னும் இருக்கிற தேவதைகள், மனுஷியால் இவாள்லாம் அத்தனை பேருக்கும் காயெல்லாம் வச்சு வச்சு ஆடின் இருக்கா. அதனால சுவாரஸ்யம், பெருமாள் வந்து எப்படியாவது வெட்டி இவனை உள்ள தள்ளிடணும்னு பாக்குறாரு, பிராட்டி எப்படியாவது காப்பாத்தி இவனுக்கு பழமா ஆக்கணும் இவனை அப்படின்னு பாக்குறாரு. ரெண்டு பேரும் ஆனந்தமா விளையாடுறாரு. பிரம்மேசாத்யா தருவி இவையோகோ, இவ ரெண்டு பேரும் நீங்க பேரும் விளையாடுச்சு இவனா காய்களா மாறி விடுறாரு. இதுல பாருங்க, ரெண்டு பேருக்கும் பந்தயம் எதுவும் கிடையாது. விளையாட்டுனாக்கா நான் ஜெயிச்சா நீ என்ன தருவேன், நீ தோத்தா நீ என்ன இது பண்ணுவேன், இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. வெற்றி தோல்வி சகஜம் விளையாட்டுல, ஆனால் விளையாட்டு அந்த விளையாட்டு வேண்டிதான் பலன் இருக்கணுமே தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வேற ஒண்ணும் கிடையாது பலன், இதுவா ரெண்டு பேர் அதுதான் விளையாட்டுக்கே பொதுவா லட்சணம். அதனால இந்த பெருமானம் பிராட்டியும் விளையாடும் பொழுது இது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, நமக்கு நல்லது பண்ணணும், பெருமாள் சிக்ஷிச்சாலும் நமக்கு நல்லதே. ரிபுஷ நிகதே ரேவ ஹிததா அப்படிங்கிற ஸ்ரீமத் ரகசிய திரைதார்த்தம் சுவாமி தேசிகன், எதிரிகளை அடிக்கிறது கூட நமக்கு நிகதி ஹிதமா எடுத்து அடிக்கிறது ஹிதம். நமக்கு குழந்தை அடிக்கிற, ஒரு அப்பா ஒரு அம்மா அடிக்கிறான்னாக்கா அந்த குழந்தை போயிடணும்னு அடிப்பா, அது ஒரு சிக்ஷை தானே, கொஞ்சம் பயமுறுத்தணும், கொஞ்சம் இது பண்றது. அதனால நம்ம தூரத்திலேருந்து பார்க்கச்சா குழந்தை அடிக்காதே நம்ம சொல்லுவோம், ஆனா அந்த குழந்தை படுத்துற சமயத்துல அந்த தாயாரு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. அதனால ஏதோ சிக்ஷிக்கணும்னு அடிக்கிறது, அதுவும் நமக்கு ஏத்தமா போயிடும். இவ பிராட்டி பழம் நமக்கு வந்துடணும்னு பாக்குறா, அதுவும் நமக்கு நல்லதா போயிடுறது. எப்படி பண்ணாலும் நமக்கு அனுகூலமே ரெண்டு பேரும் பண்றா. பெருமாளுக்கும் நமக்கு அனுகூலம் பண்ற காரியம் தான் பண்ற, பிராட்டியும் நமக்கு அனுகூலம் பண்ற காரியம் தான் பண்ற, ரெண்டு பேருமே எதையும் நமக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. இந்த ஜீவராசிகள் எல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னுட்டு தான் இதை பண்ணுவாளாம். இந்த விஷயத்துல ஒரு இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் அடையன் பார்த்தேன், புருத சுவாமி எழுதியிருக்காரு ஞாபகம் அடி எனக்கு வந்து, பெருமாள் முக்கூர் ரிஷிங்கர் சபையில கேட்டேரும் இது மாதிரி, இது அந்தப்புறம் தானே, அந்தப்புறத்துல இது மாதிரி பண்ணலாம், நித்திய சூரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னுட்டு சொல்லிட்டே சுவாமி, ஒரு அந்தப்புறத்துல வந்து பண்ணா போலாமா, அந்தப்புறத்துல ராஜா ராஜாவினுடைய பத்னிகள் ராஜபத்னிகள் இவள்லாம் தான் போலாம், பல மகிழ்ச்சிகள்லாம் போலாம், மற்றபடி இவள்னா இவன் நித்திய சூரியெல்லாம் எப்படி உள்ள போனா, அது எப்படி வருவோம் அப்படின்ட்டு கேட்டேறான். அதுக்கு புருத சுவாமி சாதிச்சேறான், இல்ல இல்ல பெருமாளுக்கு நாமெல்லாம் குழந்தைகள் தானே, குழந்தைகள்னா ராஜகுமாரெல்லாம் உள்ள போனா தப்பு இல்லையே அந்தப்புறத்துல, அதனால இவாள்லாம் போனா அப்படின்னு புருத சுவாமி சாதிச்சேறான். அதுக்கு முக்கூர் ரிஷிங்கர், உன்னுடைய சமாதானத்தை நான் கேட்கல, சுவாமி தேசிகன் ஏதாவது சாதிச்சிருக்காரா சொல்லு அப்படின்னு கேட்டார். டக்குனு ஐஷங்கர் தான் அனுகிரகிக்கணும்ன்றாலும் ஐஷங்கர் அழகா சாதிச்சாராம். இப்போ ஒரு ஐஷங்கர் இங்க பத பிரயோகம் பாரு, சூரிய பிருந்தேன சார்தம் இருக்குது, இந்த பிருந்த சப்தம் நபும்சகலிங்கம், அதனால ஆனல்லன் பெண்ணா யார் இருப்பாருனாக்கா இந்த மாதிரி இதுவா இருக்கிறவாள் வேலை செய்யக்கூடாது, இந்த நபும்சக இது மாதிரி இருக்கவாள் தான் அங்க வந்து அந்த புறத்துல சேவகாளா இருப்பா.
அத மாதிரி சூரி பிருந்தேனன்னு பிருந்த சப்தம் அந்த ஹம்சகாந்தமா இருக்கு, அதை இங்க வந்து சுவாமி தேசிகனே சாதிச்சுட்டாரு. ஆகையினால இதுதான் சமாதானம்னு சாதிச்சாராம். புதுசு சுவாமி எழுதியிருக்காரு நினைக்கிறேன், அந்த சுகபோதினின்னுட்டு இது பண்றிருக்காரு, வியாக்கியானம் பண்றிருக்காரு, தமிழ் வியாக்கியானம் திரிபாஷ்யத்துக்கு அதுல எழுதியிருக்கேன். இந்த காலத்தையோ அது 20 வருஷம் முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிற நிறைய எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆச்சரியமான வியாக்கியானம் அற்புதமா எழுதியிருந்தேன் சுவாமி. அதனால எதுக்கு சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுன்றது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிராட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நாம் அதுல நாம் நாம் எல்லாரும் விளையாட்டு கருவிகளாக அது பொருளாக இருக்கும். நம்ம விளையாடுற ரெண்டு பேரும் அந்த விளையாட்டுல அவாஸ்தகாமன் அப்படின்லாம் நீ கேள்வி கேட்டியே, அதெல்லாம் வராது. ஏன்னா எல்லாம் அழிஞ்சா கூட பொழுதுபோக்குறது விளையாடுறது. இன்னொன்னு அவாஸ்த சமஸ்தகாமன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சரி அதிகம் சராவளியும் சரி சத்வம்சாகலாத்திரையும் சரி அபிமத சமயே சித்தித ஸ்வாத்தகாமா அப்படின்னு சாதிக்கிறார். எப்ப பெருமாள் அதாவது அவாஸ்த சமஸ்தகாமன் என்ன அர்த்தம், எப்ப அவனுக்கு ஆசை வருதோ உடனே அவனுக்கு சித்திச்சிரும்னு அர்த்தம். அதாவது அப்பிரதிகத சங்கல்பவான் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய சங்கல்பமானது திருப்பி அடிக்கவே முடியாது. இப்ப ஆசைப்பட்டுட்டான்னு அவனுக்கு கிடைச்சிடும், அதை யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. உடையவன் இவன் எம்பெருமான். அதனால அவாஸ்த சமஸ்தகாமன் இதான். அதனாலதான் இவன் வந்து நையாயகனை வந்து பார்த்து கண்டனம் பண்றோம், நியமாம்சகால் பண்றா. அனுமானிக்க ஈஸ்வரன் ஒத்துண்டான் நையாயகன், ஈஸ்வரன் வந்து அனுமானத்தினால சிந்திக்கிறான். ஏன்னா அவனுடைய ஞானம் நித்தியமா இருக்கு, அவனுடைய இச்சை நித்தியமா இருக்கு, அப்படி அப்படின்லாம் சொன்னாவா நையாயிக்கார். அதுக்கு மீமாம்சகால் சாஸ்திர தீபிகையில பாரசார ஈஸ்வர் கேட்கிற, இப்ப அவனுக்கு ஞான நித்தியம் இச்சை நித்தியம்னாக்க, இச்சை நித்தியம்னாக்க என்ன அர்த்தம், எப்பொழுதும் ஆசை இருக்குன்னு அர்த்தம். அப்ப எப்பொழுதும் ஆசை இருக்குன்னாக்க அவன் எப்பொழுதும் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கணும்னு ஒரு இச்சை இருந்துடும் சங்கல்பம், அல்லது எப்பொழுதும் பிளயம் பண்ணிட்டே இருக்கும். எப்பொழுதும் பிளயம் இல்லை, எப்பொழுதும் சிருஷ்டி இல்லை. சிருஷ்டி காலம்ன்றது ஒண்ணும் பழைய காலம்ன்றது ஒண்ணும், இந்த மாதிரி காலங்கள்னா வேறுபட்டுதான் இருக்கு. ஒரே சமயத்துல எப்பொழுதுமே சிருஷ்டி இல்லை. ஏன்னா அவன் சொல்றாப்ப நையாயகன் சொல்ற மாதிரி பார்த்தாக்கா நித்தியமான சங்கல்பம் அப்படின்னு சொன்னாக்கா எப்பொழுதும் அவனுக்கு சங்கல்பம் இருக்கும்னு ஒத்துக்கணும். அப்ப என்ன சங்கல்பம் இருக்குன்னு, எப்பொழுதும் நான் சிருஷ்டிச்சுட்டே இருப்பேன்னு சங்கல்பமா, அல்லது பிரளயம் பண்ணிட்டே இருப்பேன்னு சங்கல்பமா, அது கிட்ட ஏன்னா அவன் சங்கல்பம் தான் நீ எப்பொழுதும் இருக்குன்னு சொல்லிட்டியே நீ. அப்ப என்ன அது என்ன மாதிரி சங்கல்பம் எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா கேள்வி வரும். அதனால தேசிகனெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துட்டு என்ன சாதிச்சுட்டு, எப்ப ஆசைப்படுறானோ அப்ப அவனுக்கு அது சித்திச்சிடும். அவன் ஆசைப்படாத சமயத்துல அவனுக்கு அது ஆசைப்பட்டாதான வரும், ஆசைப்படாத சமயத்துல இது பண்ண மாட்டான். சிவசங்கர் சுவாமி ஒரு அழகான உதாரணம் சாதிச்சார், இது சங்கியோபசங்கராதிகளத்தினுடைய விஞ்ஞாபிச்சுதான் ஞாபகம் வந்து. ஒரு சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்லச்ச உபநிஷத் பாஷகர் சாய்க்கிறார் பாவ பிரகாசியில, சந்தம் அசந்தம் வா அர்த்தம் பரிகல்பியே அப்படின்னு சொல்ற. ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே அதுக்கு அர்த்தம் இருக்குதோ இல்லையோ ஆனா அர்த்தம் சொல்லிடுறா வையாகனால் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது இந்த அர்த்தம் எனக்கு அடிய எனக்கு புரியல. அப்போ அடியன் வந்து சபையில பொதுவா கேட்டேன், இத மாதிரி சாதிச்சிருக்காரு, இருக்கிற அர்த்தத்தை சொல்றதுன்னு சொன்னா சரியா இருக்கு, இல்லாத அர்த்தத்தை சொல்றதுன்னாக்க எப்படி, அது எப்படி ஒத்துக்க முடியும், இல்லாத அர்த்தம் சொன்னாக்க அதுக்கு அன்னையுமே வராதேன்னு அடியன் கேட்டேன். அதுக்கு சிவசங்கர் சுவாமி சாதிச்ச, அப்படி இல்லை இது வரும், இது ஏன்னா கச்சதீதி கௌஹு அப்படின்னு சொன்னான். கௌஹு அப்படின்னா என்ன அர்த்தம், கச்சதீதி கௌஹு எப்பொழுதும் நடந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, அதனால கௌ சிம்மகான்னா ஹினஸ்தீதி சிம்மகம், எப்பொழுதும் சிம்ம ஹினஸ்தீன கொள்றது எப்பொழுதும் கொண்டுட்டே இருக்குது அப்படின்னுட்டு இதுக்கு அர்த்தம். ஆனா சிங்கம் எப்பொழுதுமே கொண்டு இருக்குதா, அதுக்கு பசிக்கச்சேதான் அடிச்சு சாப்பிடும், பசிக்கலைன்னா அது அடிக்கவே அடிக்க அது பாட்டுக்கு பத்து தூங்கி சோம்பல் சோம்பல் முடிச்சு உட்காந்துட்டு இருப்போம், இல்லை தூங்கிட்டு இருப்போம். அது சிம்மம் அதை இது சொல்றோம், மாறி மன மண்ணி கிடந்திருங்கும், மாறி மன மண்ணில் மண்ணி கிடந்திருங்கும்
மாதிரி விட்டு தீ வெடித்துனா சொல்றேன் பாருங்க. எப்படி இருந்து அது தூங்கினா இருக்குது, தூங்கினு எழுந்து வருது, மூலம் வந்து வணங்கி புறப்பட்டுன்னு சொல்றோம். அது மாதிரி எப்பொழுதும் அது வந்து கொள்ளணும் இல்லையே, அதே மாதிரிதான் இங்க பெருமாள் அவனுக்கு நிச்சயமான சங்கல்பம் இருக்குன்னா என்ன அர்த்தம், அவன் சங்கல்பிச்சுட்டான்னா அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடும், அதுல விரோதனையே பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆகையினால இந்த அவாப்த சமஸ்தகாமன்னாக்க எப்ப பகவான் ஆசைப்படுகிறானோ அப்ப அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு சித்திச்சிடும். நமக்கு அப்படி இல்லை, நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் உடனே கிடைக்கவே கிடைக்காது, அதுக்கு நம்ம கர்ம பலன் ஒண்ணு சொல்லணும், நமக்கு பூர்ண பலன் வராது, எல்லாத்துக்கும் எத்தனையோ தடங்கல்கள், திரையாமதி பகு விஜ்ஞான். அதனால அதே முக்கிய திசையில போனா நமக்கு அதெல்லாம் வரும், ஆனா அப்ப நம்ம எல்லாம் இந்த சங்கல்பமே தோணாது, நமக்கு எல்லாம் பெருமாள்கிட்ட தான் போக தோணும். ஆகையினால இதுதான் அவாப்த சமஸ்தகாமன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆக இப்ப என்னென்ன சொல்லியிருக்கோம், இந்த பரார் சுவார்த்த பிரயோஜனமே இருக்கு அது லீலை, பரார்த்த பிரயோஜனமா இருக்கு அது என்னதுன்னா நம்மளை வந்து உஜீவிக்க வைக்கிறது, உயிவிக்க வைக்கிறது, அதுக்கோசரம் இருக்கிறது. அதனால இந்த ரெண்டு பிரயோஜனமும் இங்க இருக்கு. அந்த சுவார்த்த பிரயோஜன லீலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அனாயாச வியாபாரம், சுயம் பிரயோஜன வியாபாரம், வேற எந்த பலனையும் எதிர்பார்க்காம லீலையே பிரயோஜனமா இருக்கிறது, விளையாட்டே பிரயோஜனமா இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி போட்டோம்னாக்க பெருமாளுக்கு சுவார்த்த பிரயோஜனம் இருக்கு. அது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், லோகத்துல ராஜாக்கள்லாம் இவெல்லாம் அனுபவிக்கிறதுலாம் பார்க்கணும். அது சரி, அவாத்த சமஸ்தகாமனா போயிட்டானே அவனுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க, இதுதான் அவாத்த சமஸ்தகாமன்னாக்க அபிமத சமையே சித்திதஸ்து ஆப்த காமகா அப்படின்னு சாஜிட்டார் சுவாமி. எப்ப ஆசைப்படுறானோ அப்ப அவனுக்கு அது கிடைக்கும், அவ்வளவுதான் அர்த்தம். அதுக்கு தவிர்த்து எல்லாத்தையும் அடைஞ்சுட்டான், திருப்பி ஒண்ணுமே அடைய வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. இல்லாத போனாக்க அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ற, ராசக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான் பகவான், ராசக்கிரீடை பண்றதுனால எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அந்த ராசக்கிரீடை ராசக்கிரீடைன்றோம், அதை பத்தி சொல்லச்சே பழவேறு சுவாமி சாதி பேசுறவ வச்சார் சுவாமி, அது ராசக்கிரீடை இல்ல அது சாரக்கிரீடை சுவாமி அப்படின்னு, சாரமான கிரீட பெருமாளோட சேர்ந்துடுறதுதான் நமக்கு சந்தோஷம், ஆனால் அவன் நம்மளை சேர்றதுதான் சந்தோஷம், நம்மளோட வந்து சேர்றவன் ஒழியும். அந்த மாதிரி இந்த கோபிகாஸ்திரிகளோட அவன் சந்தோஷமா விளையாடுறான். இதெல்லாம் இதெல்லாம் வந்து ராச கிரீட சார கிரீடையா மாறிடுத்து அப்படின்னு சாதிப்பேன் சுவாமி. ஆகையினால இல்லைன்னா விளையாடவே வேண்டாமே, அவாத்த சமஸ்தகாமன் தானே, சின்ன சின்ன விளையாட்டுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய விளையாட்டு பரியம் தான் விளையாடுறான், இந்த பிரபஞ்ச சிருஷ்டி பரியம் தான் விளையாடுறான், அதனால எந்த விரோதமும் கிடையாது. அத மாதிரி பரார்த்த பிரயோஜனம்னு சொன்னாக்க ஜனங்களுக்கு உபாயத்தை நொட்டிக்கணும், அவ போகங்களை இது பண்ணணும், அவ நல்ல கதியில அவளுக்கு கிடைக்கணும், நல்ல வழியில வந்து நல்ல மார்க்கத்தை அடைஞ்சி நல்லா சுபிக்ஷமா அவ இருக்கணும், அதுக்கோசரம்தான் பெருமாள் வந்து இவ்வளவு சிருஷ்டிக்கிற. அந்த சிருஷ்டியில கூட துக்கம் இருக்கேன்னா துக்கம் இருக்கு, அது காரணம் என்னது, அவன் இஷ்டம் இல்லாது. நம்மளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு அனுகுணமாக அவன் நம்மள அனுகிரகிக்கிறான், அந்த அனுகிரகத்துல அவன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்லச்ச நிமித்த மாத்திரமே வாசோ சர்க்கானாம் சிருஜ கர்மணி பிரதான காரணி பூத்தாக எதோவே சிருஜ சக்தியா அப்படின்னு இருக்குது. எதோவே சிருஜ சக்தியாக அப்படின்னு இருக்கு. அதனால வந்து பரமாத்மா சாதாரண ஒரு காரணம் மாதிரி இருக்கான், அவ்வளவுதான். அவன் வந்து இந்த காரணம் இல்லை. பிரதான காரணம் எதுன்னாக்க அந்தந்த ஜீவராசிகளினுடைய சக்தி, கர்ம சக்தி தான் அது. அவாவா பண்ற கர்மாக்கள் இருக்கு, அதுக்கு அனுகுணமாக தான் பண்றான். பெருமாள் கீதையிலேயே அதை சாதிக்கிறார், ஒன்பதாம் அத்தியாயத்திலாம் பாஷ்யம் சாதிச்சிருக்கார். அதனால நான் எதுக்கும் காரணம் இல்லப்பா, எல்லாமே இவ பண்ற ஜீவராசிகள் பண்ற புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களை வச்சுட்டு தான் நான் எல்லாம் பண்றேன், அதனால எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை அப்படி அங்க சாதிச்சிருக்கார். ஆக இந்த பரார்த்த பிரயோஜனமும் சித்திக்கிறது, சுவார்த்த பிரயோஜனம் பரார்த்த பிரயோஜனம் ரெண்டும் சித்திக்கிறது. அப்படி ரெண்டும் சித்திச்சதுன்னாக்க
இது வந்து பகவான் வந்து காரணமாகறதுல என்ன தோஷம் இருக்கு, என்ன விரோதம் இருக்குது? பூர்வபக்ஷிகள் எல்லாம் வந்து ஜெகத்காரணத்தினே வராதே அப்படின்னு சொன்னாலும் அது தப்பு, எல்லாம் வரும், எல்லாம் என்ன சித்திக்கும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இது வந்து அவதாரிகையிலேயே கூட வந்திருக்கு, நிறைய இதை பத்தி அவதாரிகையிலேயே கூட இதெல்லாம் கேள்வி கேட்டுண்டு அத்வைதிய கண்டனம் பண்ணச்ச இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்குது. அது அங்க சங்கரகமா சாதிச்சார், இங்க அதிகரணமே இது விஸ்தாரமா இருக்கு. அவிரோதாத்தியாயத்துல எந்த விதமான விரோதமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இவ்வளவு தீர்க்கமாக விசாரித்து சாதிச்சிருக்க இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இது. நாளைக்கு வேதாந்த தீப ஸ்ரீசுக்கு சேவிக்கலாம். அஸ்வத் குரு பரம்பராயே நமஹா.